கண்ணுகுட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெட்ட டெட் பாடி மாதிரி ஆயிட்டியாடா. சும்மா இருக்க மாட்டேன் சார். டாக்டர் கூப்பிடுறாரு. குந்து வணக்கம் டாக்டர். வணக்கம். இவன் என் பையன். உங்க பையனா? கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இவன் இவங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர். உள்ளூர் கிருஷ்ணன் கோயில இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தவம் இருந்து பெத்த பையன் இவன். இவனுக்கு கிருஷ்ணன் பேர் வச்சேன். ஆனா இப்ப கிறுக்க ஆயிட்டான் டாக்டர். இவனுக்கு லேடி பாடி போபியா வியாதி. கேள்விப்படாத வியாதியா இருக்க டாக்டர். ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏடாவுரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான். வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவன் முன்னாலே எந்த பொண்ணுக்கு சேலை நழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ உசு உசுன்னு ஜாட காட்ட ஆரம்பிச்சுட்டான். அதை பார்த்து இவன் தான் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறான்னு தவறா நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்களாம் இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டோன்ட் வரி, இப்படி ஒரு பிள்ளைய பத்ததுக்கு நீங்க பெருமைப்படணும். மை ஒய்ஃப் சொர்ணா. வணக்கம்மா. சாப்பாடு அங்கே வைமா. இவனுக்கு தான் லேடி பாடி ஃபோபியா வியாதி இருக்குன்னு சொன்னேனே, உடனடியா ட்ரீட்மென்ட் கொடுங்க. நோ ட்ரீட்மென்ட், நோ ட்ரீட்மென்ட். முதல்ல இவனுக்கு எப்படி ஒரு வியாதி இருக்குன்னு சர்டிபிகேட் வந்தா தரேன். கரெக்ட் டாக்டர். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இந்த சர்டிபிகேட்ட காட்டுறேன், இல்லனா ஊர்ல இருக்கறவங்க இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க. போயிட்டு வா சாமி. ஆளை விடு. கடவுளே, இன்னைக்காவது என் பையன் யாருக்கிட்டயும் அடி வாங்காம வீட்டுக்கு வரணும். அம்மா, முதல்ல சேலையை சரி பண்ணுங்க, என் பையன் பாஞ்சிட போறான். நைனா, ரோட்ல போகும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க கிட்ட அடி வாங்குறியே, அது ஆம்பளைக்கு அழகில்ல. எங்க ஒரே டிராபிக் ஜாமா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா கண்ட பசங்களும் காலு பசங்களும் கைத்தட்டி கூப்பிடுறானுங்க. எங்க போலாம்? பீச்சுக்கா சினிமாக்கா? என்ன சொல்றீங்க? அங்க போவோம். பீச்சுக்கு போலாங்க. என்ன பஸ் வரதுக்குள்ள உசு உசுங்கற. பட்ட பகல்ல நட்டநடு ரோட்ல ஒரு பொம்பளை துணியை பிடிச்சு அவுக்கறனா நீன பெரிய தாதாவா? கூடு கட்டி அடிச்சனா அங்கங்க பேடு வைக்கிற மாதிரி. உனக்கு இங்கே சமாளிக்கலாம் பாரு. மேடம்
சமாதி கட்டுறதுக்கு முன்னால இந்த சர்டிபிகேட்டை படிங்க. என்னது லேடி பாடி ஃபோபியா வியாதியா அப்படின்னா? ஆமாமா, பொம்பளைங்க சேலை ஒதுங்கி இருந்தா அதை இவனால தாங்கிக்கவே முடியாது. உடனே பதறி போய் அவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக உசு உசுன்னு சைகை பண்ணுவான். இத பல பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவனை உத உதன்னு உதைச்சிருக்கிறாங்க. அப்படியா? அது சரி, என்ன பண்ணதுக்கு உசு உசுங்கிறான்? ஐயோ, இது அந்த உசு உசு இல்லம்மா, உங்க சட்டையோட மேல் பட்டன் கயண்டு இருக்குது. ஆமா, இப்ப இதுக்கே உசு உசுங்கிறான். ஐயா, இதுவும் அந்த உசு உசு இல்லம்மா, நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்டை வழியா கிளம்பி வந்த உசு உசு. சரி சரி, கூடி போங்க. பாட பாட. இது உசு உசுன்னா மூடாது, நம்ம தான் மறைக்கலாம். ஆபாச போஸ்டர் கட்டாதே, பாலியல் பலாத்காரம் ஆபாச போஸ்டர்களை பாலியல் பலாத்காரம் பாத்தியடி, நாம ஆபாசத்தை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம். இந்த ஆள் அசிங்கமான போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். ஆபாச போஸ்டர் ஒட்டுவன் கையை வெட்டுவோம். அல்லை என்ன, வீட்ல துணி துவைக்கிற மாதிரி என் பையனை துவைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு என்ன வேலை பண்றான்னு பாருங்க, ஆபாச போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான். இத பாருங்கம்மா, அவன் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இல்ல, ஆபாசமா இருக்குதுன்னு அது மேல சகதியை பூசிக்கிட்டு இருக்கான். அங்க பாருங்க, இவன் கைய பாருங்க. அப்படியா? I'm sorry sir, very sorry. நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம். என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட சேலை லேசா காத்துல விலகினாலும் சரி, உடனே காக்காவளிப்பு வந்த மாதிரி தரையில விழுந்து உதைச்சுக்குவான். அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன். I am very sorry sir. இவ்வளவு ஒரு நல்ல பார்ட்டியை ஜொல்லு பார்ட்டி நினைச்சிட்டோம். I am very very sorry sir. பாவலமா. பாத்தீங்களா, பெத்த அப்பன் தானே போனா போகுது தொடர்ச்சமேனு விட்டானா, அதான் என் பையன். அடடடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்கம் சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும். தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை, பெண்களுக்கு நூல் விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான். அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லு விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனார். I am sorry, சொல்லிவிட்டு போனார்கள். சைட் அடிப்பதிலிருந்து சாட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள். அவர்கள் பெண்டை கழிக்க வேண்டும். என் பையனை தவில் மாதிரி அடிச்சு கழிச்சிடாதீங்க. அம்மா, இந்த சர்டிபிகேட்டை கொஞ்சம் பாருங்க. வாட், இவருக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதியா? ஐ அம் வெரி சாரிங்க. சாரியை விடுங்க, முதல்ல சாரியால போத்திக்கிங்க. ஜாக்கெட்டை பார்த்தா என் பையன் பிராண்டிடுவான். பாப்பா, இவங்க பாராட்டு விழாவோட. நமஸ்காரம், வணக்கம். ஆலப்புழா அப்புக்குட்டன் சார். வரணும் வரணும், நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங் உண்டு. தம்பி, எந்த என்னோட மீசை முறுக்குது? முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல, அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசைய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான். தமாஷ்கார தம்பி, குறைச்சு வெயிட் செய்யணும். நான் இப்ப வரும். நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு.
உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உன் வியாதி குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல உன் பவிசு ரோட்ல போற பிச்சைக்காரிக்குமா கூட தெரிஞ்சு போச்சு, ஒருத்தன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் பார்டரை தாண்டி கேரளா வந்திருக்கிறோம். இந்த பைவான் கிட்ட உனக்கு லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனால ஒரு சேட்டையை குறைச்சுக்கப்பா, அவனை பார்த்தா பேட்ட ரவுடி மாதிரி இருக்கிறான். மாப்பிள்ள வெயிட்டிங், பொண்ணு ரெடியா? டாடி நான் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மம்மியே மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க. எடோ உனக்கு எதுக்கு மேக்கப்? பொண்ண மட்டும் அனுப்பி நீ வரண்டா. ஏயே ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ் மாதிரி சிக்கன் இருக்கியா? பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ண விட்டுறான், ஒண்ணு லுக் விடுறான். அதனால பொண்ண மட்டும் அனுப்பி. சாரி வெயிட்டிங் பண்ண வச்சுட்டேன், பொண்ணு இப்ப வரும். நைனா கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு, மிச்சே கொஞ்சம் பொறுமையா இரு, இத வந்துடுறேன். அம்மா எதுக்குங்க இந்த சேஃப்டி பின்ன? ஒரு சேஃப்டிக்கு தான். உங்க புடவையோட முந்தான காத்திலயோ இல்ல குனியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ உதுனாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இத கொடுத்தேன். இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க, இல்லனா ஏடா குடமா ஏதாவது ஆயிடும். அம்மாடி இது ஒரு டைப்பான குடும்பம் தான்ல, அப்பா ஊக்க குடுக்காத பையன் எது குடுக்க போறானோ தெரியல. நீ இந்த காப்பியை கொண்டு போய் குடுமா. நைனா பொண்ணு இப்ப வரப்போகுது, நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன். என்ன அதுக்குள்ள கொலை நடுங்கி போயிட்டேன். அப்பனு மௌனி என்ன நினைச்சிட்டீங்க? உன் பையன் என் பொண்ண உள்ள கூப்பிடுறான், நீ என் பொண்டாடி வெளியே கூப்பிடுற, இது என்ன வீடா லாஜா? உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாருங்க. ஏண்டா பொண்ணு பாக்குற சாக்கல வந்து பொண்ணுல சைட்டு அடிக்கீங்க? பண்டைய உடைக்கிறதுக்கு முன்னால இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ட பாருங்க. லேடி பாடி போபியாவா? கெட்ட வியாதியா? நல்ல வியாதிங்க. ஒண்ணு புரியலையே. பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு. அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான். உங்க பொண்டாட்டியோட சேவை விலகின உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன். நடந்தது இதாங்க. ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி, நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சேலையே விளையக்கூடாதுங்கிறான். இவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னமா பண்ண போறேன்? அத நான் பாத்துக்கிறேன் டாடி. பாத்துக்கிறேன்னு பாப்பாவே சொல்லுது. பீப்பா மாதிரி நீங்க ஏன் நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க. ஓகே மாஸ்டர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஒத்தாசையா இருக்கட்டும் வர தெரியுது நீங்களே சொல்லிக்காதீங்க படிங்க. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன். மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய்.
இன்னும் ஒரு வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கீங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு, அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமா, ருசியாக சமைக்க தெரிய வேண்டும், படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்யராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன். இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது, லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள் எழுதியிருக்கான். அட, வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது 100000 ஆயிரமாங்கறத அப்புறமா தெரிஞ்சிட்டு போகுது. இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட, சும்மா இருங்க, விடுறதா இல்லனா. பூதங்குடி எல்லாம் இறங்க. ஐயோ, நம்ம பொண்ண 3ஆந்தாரமாவா கொடுக்கறது? ரைட் ரைட். பூங்காரே தம்பி பூங்காரே, நீயும் பூம்பேரி என்ற பெயர் வாங்காரே. பூங்காரே தம்பி பூங்காரே, பூம்பேரி என்ற பெயர் வாங்காரே. பூங்காரே தம்பி பூங்காரே. நீ காங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை. பூதங்குடி ஒரு 5 மைல் இருக்குமா? கரெக்டா 5 மைல் இருக்கும். ஒரு கால் மணி நேரத்துல வண்டி போய் சேர்ந்துடும். யோ, பூதங்குடி போய் கால் மணி நேரம் ஆச்சு? பூதங்குடி போய் கால் மணி நேரம் ஆச்சா? நான் பூதங்குடி இறங்கணும். ஐயா, வண்டி நிறுத்தியா? ஐயா, வண்டி நிறுத்துங்க. பா, உன்னை கையை இருக்கும் பத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும். ஏங்க எழுப்புன? ஏங்க, நான் பூதங்குடியில இறங்கணும், தூங்கிட்டேன், வண்டி தள்ளி போயிருச்சு, கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டி ரிவர்ஸ் எடுக்கணுமா? ஆமா அண்ணா, வண்டியை நிறுத்துங்க, இறங்கி ரைட் சொல்லுங்க, அங்க வண்டி ரிவர்ஸ் எடுக்க. ரைட் 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 ரைட். ஏங்க, இது பூதங்குடி தானே? ஆமாயா. நமக்கு எந்த ஊர் தானுங்களா? ஆமா ஆமா, ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கூட ஒரு கிறுக்க வீட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா? அழகுல ஆரம்பகால கமலஹாசன், கருப்புல ரஜினிகாந்த், சுறுசுறுப்புல பாக்யராஜ்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் பொருந்தும், அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா? நீங்க அடையாளத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன கூட்டு போக வேண்டிய கிறுக்க? இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா? இதுல வேலை இருந்தாலும் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் தான், நான் எங்க போய் சொல்றது? எனக்கு எதுக்குங்க மாலை போடுறீங்க? நான் தாங்க நீங்க சொன்ன கிறுக்க. வாங்க, அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம். வாங்க. தம்பி, நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க. இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க? 4 பேயி, 4 பிசாசு, நீங்க
என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி. இங்க யாருமே தங்கலைன்னு தானே உங்களை தங்க வைக்கிறோம். அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு, பேரு சிகாமணி. அது மத்த பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும். ஏய் சிகாமணி, ஏய் சிகாமணி, ஐயா இங்கதான் தங்க போறாரு, நல்ல கவனிச்சுக்க. தண்ணி ரெடியா? குளிக்கடா. ஏற்கனவே பொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதாங்க பேய் வேகங்கிறது. ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா? ஏழு ரூம் ரெடி. அடேங்கப்பா, ஏழு ரூம் தாண்டி தாண்டி படுக்கலாமே. எதுக்குங்க ஏழு ரூம்? ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம், ஏழு நாளைக்கு ஏழு ரூம். அதான் எதுக்குங்கிறேன். ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. தம்பி, ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா கவனிக்கணும். இங்க படுங்க, குளிங்க, ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க. ஏங்க? இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான். உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். கல்யாணம் ஆகலீங்களா? ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க. சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அது போட்டோம். உங்களுக்கு என்ன கலரு, என்ன பூவு, என்ன காய், என்ன பழம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா உங்க ரசனைய நான் தெரிஞ்சுக்குவேன். முதல்ல பிடிக்காதெல்லாம் சொல்லிடுறங்க. சொல்லுங்க. இந்த ஆளே எனக்கு பிடிக்கல. இன்னொரு தடவை நீ போங்காடுனா நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ, அப்பா வராது. கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவானா குருவிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல உங்களை திருத்த முடியாது. என்னங்க போன விஷயம் என்னாச்சு? ஆபீசர் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அட என்னங்க, என்னமோ மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாப்பிள்ள தம்பிய கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துருக்க கூடாது. அட இவ யாரா? இவ ஓசியில குடுக்கறான்னா உரிக்காமையா திங்க முடியும்? இப்ப தானே வந்திருக்கான், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். எங்க நம்ம ரம்மா லெட்டர்ல எழுதின மாதிரி மாப்பிள்ள லட்சணமா இருக்கார? லட்சணத்தை எல்லாம் சகிச்சுக்கலாம், உயரம் தான் கொஞ்சம் கட்ட. அதை விடுங்க, அதுக்குதான் செருப்பு இருக்க. எதுக்கு? என்ன அடிச்சுக்கவா? விளையாடாதீங்க. ரெண்டு இன்ச்சில மாடி செருப்பு வாங்கி கொடுத்துட்டா போகுது. ஆமா, மாப்பிள்ள நிறம் எப்படி? நம்ம பொண்ணை விட கொஞ்சம் கருப்புன்னு தானே சொல்ல வர்றீங்க. சம்பளம் 4000 ஆச்சே. அவன் உருவத்தை பார்த்தா 4000 வாங்குற மாதிரி தெரியல. உங்க உருவத்துக்கு 5000 சம்பளம் வாங்கணும். 1000 தானே வாங்குறீங்க? அதுக்கு இல்லடி, அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு. ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல. உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல. அட அறிவு கட்டவள, என்ன வாரதுல இரு. அவன் கலாரசனை உள்ள வேண்டு நம்ம மக கடுதாசியில எழுதினாள்ல, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கு காளி புலவர் பிடிக்கும்னு சொல்றான். நீங்க எங்க அவர்கிட்ட போய் புலவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? பூவா பத்தி கேட்டிருக்கணும். ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி பேச. வணக்கம் சார். வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெல்லாம் தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கைகாலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அத கேக்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கரோடு குழம்புலன்னா சோறே இறங்காது. அப்ப கவலையே படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல்ல யாரு, உங்க அம்மாவும் அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்ன அக்கா காபி போடும், அத சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சு. தம்பி உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார புள்ள, குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலயா? நான் கீதா வச்ச குழம்பாச்ச, கரெக்டா தான் இருக்கும் நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க. இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை.
மொத்தம் எட்டுதான் இருக்கு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் நாலு நாள் வச்சுட்டா எனக்கு டிக்கோக்கு எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடி. அதான பார்த்தேன், பிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க இத கடையில வாங்கின மாதிரி இருக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது, நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சே போச்சுக்கலாம். தமாஷான வருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? ஆமா அழுத. தம்பி உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம்! என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அத தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிக்க. ஐயா அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன்னு சொல்றாரு, பொண்ணை அனுப்பிச்சு வையே.